இந்தியாவில் மக்கள் மழை ஆறுகள் நீரோடை நீரூற்றுகள் திறந்த கிணறுகள் ஆழ்துளை கிணறு போன்ற பல்வேறு நீர் ஆதாரங்களை நம்பியிருக்கிறார்கள் நீரூற்றுகள் மற்றும் கிணறுகள் போன்ற ஆதாரங்களிலிருந்து தண்ணீரை எடுத்து உபயோகிக்க எவ்வளவு செலவாகும் என்று நாம் எப்போதாவது யோசித்திருக்கிறோமா நீலகிரியில் உள்ள மூன்று கிராமங்களின் நீர் ஆதாரங்கள் மற்றும் வழங்கல் அமைப்புகள் மூலம் வெவ்வேறு கிராமங்களில் உள்ள தண்ணீர் சூழ்நிலையை நாம் காணலாம் ஊற்றை மட்டும் சார்ந்திருக்கும் கிராமம் மழைக்காலத்தில் ஊற்றிலிருந்து நாள் முழுவதும் அதிக தண்ணீர் கிடைக்கிறது கோடை காலத்தில் ஊற்றிலிருந்து நாள் முழுவதும் குறைந்த அளவிலேயே தண்ணீர் கிடைக்கும் அத்தகைய ஒரு கிராமத்தில் குடும்பங்களுக்கு நீர் வழங்குவதற்கான செலவுகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் செலவுகள் தடுப்பு அணை குழாய் அமைத்தல் கிராம நீர் சேமிப்பு தொட்டி ஆதாரத்தை பாதுகாக்க வழக்கமாக தடுப்பு அணை ஊற்று பெட்டி மற்றும் ஓடைகளை தூரெடுப்பது கூடுதலாக குடும்பங்கள் செலவழிக்கும் செலவினங்கள் சேமிப்பு வசதிகள் நீர்த்தொட்டி குடங்கள் பாத்திரங்கள் நீர் வடிகட்டிகள் மேலும் நீர் சேகரிக்க மற்றும் குழாய்களை பழுது பார்க்க தேவையான நேரம் கிணற்றை மட்டும் சார்ந்திருக்கும் கிராமம் பஞ்சாயத்து நியமித்த ஒரு கிராம பம்ப் ஆப்ரேட்டர் மூலம் கிணற்றின் மோட்டார் இயக்கப்படுகிறது மழைக்காலத்தில் கிராமத்திற்கு காலை மற்றும் மாலை இருமுறை ஒழுங்கமைக்கப்பட்ட நேரங்களில் போதிய அளவு தண்ணீர் வழங்கப்படுகிறது கோடை காலத்தில் கிராமத்திற்கு ஒரு குறுகிய நேரத்திற்கு காலை அல்லது மாலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட நேரங்களில் குறைந்த அளவில் தண்ணீர் வழங்கப்படுகிறது மேலும் நீர் பற்றாக்குறையை சந்திக்க தண்ணீரை டேங்கர்களில் வாங்குதல் அத்தகைய ஒரு கிராமத்தில் குடும்பங்களுக்கு நீர் வழங்குவதற்கான செலவுகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் செலவுகள் திறந்த கிணறு மின் மோட்டார் மற்றும் மோட்டார் அறை குழாய் கிராம நீர் சேமிப்பு தொட்டி மற்றும் குழாய்களை வழக்கமாக பழுதுபார்த்தல் கூடுதலாக குடும்பங்கள் செலவழிக்கும் செலவினங்கள் சேமிப்பு வசதிகள் நீர்த்தொட்டி குடங்கள் பாத்திரங்கள் நீரை சுத்தப்படுத்தும் கருவிகள் தண்ணீரை டேங்கர்களில் வாங்குதல் ஊற்றை மற்றும் கிணற்றை சார்ந்திருக்கும் கிராமம் மழைக்காலத்தில் கிராமத்திற்கு காலை மற்றும் மாலை இருமுறை ஒழுங்கமைக்கப்பட்ட நேரங்களில் கிணற்றிலிருந்து போதிய அளவு தண்ணீர் வழங்கப்படுகிறது கூடுதலாக ஊற்றிலிருந்து நாள் முழுவதும் அதிக நீரும் கிடைக்கிறது கோடை காலத்தில் கிராமத்திற்கு ஒரு குறுகிய நேரத்திற்கு காலை அல்லது மாலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட நேரங்களில் குறைந்த அளவில் தண்ணீர் வழங்கப்படுகிறது கூடுதலாக ஊற்றிலிருந்து நாள் முழுவதும் குறைந்த அளவிலேயே தண்ணீர் கிடைக்கும் அத்தகைய ஒரு கிராமத்தில் குடும்பங்களுக்கு நீர் வழங்குவதற்கான செலவுகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் செலவுகள் தடுப்பு அணை திறந்த மின் மோட்டார் மற்றும் மோட்டார் அறை குழாய் அமைத்தல் கிராம நீர் சேமிப்பு தொட்டி ஆதாரங்களை பாதுகாக்க வழக்கமாக தடுப்பு அணை ஊற்றுப்பெட்டி மற்றும் ஓடைகளை தூரெடுப்பது மற்றும் குழாய்களை பழுதுபார்த்தல் கூடுதலாக குடும்பங்கள் செலவழிக்கும் செலவினங்கள் சேமிப்பு வசதிகள் நீர்த்தொட்டி குடங்கள் பாத்திரங்கள் நீர் வடிகட்டிகள் மேலும் நீர் சேகரிக்க மற்றும் குழாய்களை பழுதுபார்க்க தேவையான நேரம் மக்கள் மற்றும் பிற உயிரினங்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான நீரை வழங்குவதற்கான முயற்சிகளை பார்க்கையில் அவை நம்மை மிகவும் ஆச்சரியத்தில் உண்டாக்குகிறது நம் வீடுகளில் கிடைக்கும் தண்ணீர் இலவசமாக கிடைக்கின்ற ஆதாரம் அல்ல அதை அணுகுவதற்கு நாம் செலவழிக்கும் பணமும் நேரமும் அதன் மதிப்பை குறிக்கிறது பெரும்பாலும் நீர் வழங்குவதற்கான முழு செலவை நாம் உணர்வதில்லை நீரூற்றுகளை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சார்ந்திருக்கும் கிராமங்களில் மக்கள் தண்ணீரை பெற குறைந்த பணத்தையும் நேரத்தையுமே செலவிடுகிறார்கள் கிணற்றை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கும் கிராமங்களில் நீர் பற்றாக்குறையை போக்க அதிக பணத்தை செலவழிக்க வேண்டியுள்ளது நீரூற்று பகுதியில் உள்ள நிலப்பயன்பாட்டின் மாற்றங்கள் காரணத்தினால் நீரூற்றுகளின் இயல்பான நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே போகிறது என்பதை நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து உணரலாம்